ज्ञानानन्दमयम् देवम् निर्मलस्फटिकाकृति आधारम् सर्वविद्यानाम् अयग्रीवमुपास्मगे श्रीलक्ष्मीवल्लभारम्भाम् विकनो मुनिमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्परामङ्गनिरुमलिल्पुणिचूडयुत्तिन्नुम्मयिनगरत्तुलगणैत्तुम् विळक्कुम् ज्योति செங்கதிரோங்குளத்திற்கோள் விளக்காயி தோன்றி விண்முழுதும் உயர்கொண்ட வீரன் தன்னை சுங்க நெடும் கருமுகிலை ராமன் தன்னை தில்லை நகர் திருச்சித்திர கூடம் தன்னுள் எங்கள் தனி முதல் வன்யம் பெருமான் தன்னை என்று கொலோ கண்குளிரக்கானுனாயே உயர்வர உயர்நலமுடைய வந்தவனவன் வயர்வர மதிநலம் அருளினஞ்சவனவன் வயர்வரு அமரர்கள் அதிபதியவன் அவன் உயரடி சுழலடி துரிதடன்மனே வெங்கடநாத செல்வர் விளங்கிடும் ஞான சின்னம் வேதாந்த தேசிகனால் விளங்கட்டும் என் மனதில் என்றும் அடித்தளம் ஆயிரம் பாதுகாச கஷ்டம் தூப்புள் ஏமாத்து மகாதேசிகன் அனுபவம் நாத பத்ததி நாத படலம் 451 பாசுரத்தை அனுபவிக்க இருக்கிறோம். நாதம் நாதம் நாதம், ஒலி இல்லாமல் உலகமே இல்லை. குழந்தை பிறக்கும் பொழுதே அழுகை, அது ஒரு ஒலி. ஒலியோடு பிறக்கிறது குழந்தை. பிரணவம் என்பது ஒலி, வேதத்திற்கு மூலம். எல்லாமே ஒலிதான். ஒலி இல்லாவிட்டால் உலகத்தில் எதுவுமே இல்லை. மொழியும் ஒரு ஒலிதான். அப்படிப்பட்ட நாத பிரம்மம், அது பாதுகா நாதமாக அனுபவிக்கிறார் சுவாமி. 451 பாசுரத்தில் ஒவ்வொரு பாடலும் ஒவ்வொரு அனுபவத்தை தருகிறது. அந்த பாதுகா நாதமானது தேனினும் நீராக இருக்கிறது. எம்பெருமானுடைய தனியான ஏகாந்த சேவை, ஏகாந்த உலகம், ஏகாந்த சஞ்சாரம். அப்பொழுது கொடை இல்லை, சாமரம் இல்லை, செந்தல் காற்று போல தவழ்கிறான். தளநடை நடவானோ என்று சொல்வது போல ரங்கநாதன் மெதுவாக நடக்கிறான், இட்டடி நோக நடக்கிறான். அப்பொழுது நாரத முனிவரும் தன் வீணையை நிறுத்திவிட்டு இந்த பாதுகா நாதத்திலே ஆழ்கிறார். அவர் பாதுகா நாத ஆழ்வாராகிறார். தனிமை உலாக்களிலே தாமரை கண்ணனவன் குடை கவரி இல்லாமல் மெதுவாக நடைபெறுவான். தனிமை உலாக்களிலே தாமரை கண்ணனவன் குடை கவரி இல்லாமல் மெதுவாக நடைபெறுவான். வீணை முனிவனவன் வீணையதை மீட்டாமல் வீணை முனிவனவன் வீணையதை மீட்டாமல் தேனினுமினிதான உன்னாதந்தனில் அழ்வான். தேனினுமினிதான உன்னாதந்தனில் அழ்வான். 11 திருவாய்மொழி பாடியே சடகோபனுடைய அற்புதமான திருவாய்மொழியை பாடினார். பாடியே தன் வாழ்க்கையை அமைத்துக் கொண்டார். அப்படிப்பட்ட அந்த திருவாய்மொழியை இங்கே பாதுகா நாதத்தோடு ஒப்பிட்டுதான் பல இடங்களில் பேசுகிறார். பின்னாலே வந்து பார்க்க இருக்கிறோம். அடுத்து 452 பாசுரம். அரங்க நகர் வீதிகளில் அரங்கனவர் உலக்களிலே கடித்தலமே நின்மணிகள் ஒளித்திடுமே எதிரொலியாய் அரங்கநகர் வெண்மணிகள் கைவளைகள் குடுங்கிறவே ஆர்வமுடன் ஓடி வந்து அரங்கனையே பணிவார்கள். அரங்கநகர் வீதிகளில் அரங்கனவன் ஒரு அக்களிலே அடித்தளமே நின்மணிகள் ஒளித்திடுமே எதிரொலியாய். திருவீதியிலே ரங்கநாதன் எழுந்தருளும் பொழுது அங்கே பெண்கள் எல்லாம் மீண்டும் மீண்டும் வணங்குகிறார்கள். நாத ஒலியோடு சேர்ந்து வணங்குகிறார்கள். அரங்கநகர் பெண்மணிகள் கைவலைகள் குலுங்கிடவே
ஆர்வமுடன் ஓடி வந்து அரங்கனையே பணிவார்கள். பாதுகா நாதமானது என்ன சொல்லுகிறதாம், வந்துவிட்டார் வந்துவிட்டார் ரங்கநாதன் வந்துவிட்டார், சேவியுங்கள் சேவியுங்கள், தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவாவென்று ஆராய்ந்து அருள்வான் என்றெல்லாம் அங்கே பாதுகாநாதம் அழைக்கிறதாம். அதற்கு பதிலொலியாக வலையொலிகள், பெண்மணிகளுடைய கை வலையொலிகள் சொல்லுகிறதாம், வந்துவிட்டோம் வந்துவிட்டோம் உன்னையும் எம்பெருமானையும் சேவிக்க வந்துவிட்டோம் என்று சொல்கிறார். இப்படியாக ஆர்வத்துடன் ஓடி வருகிறார்களாம். இது 452 கூறுகிறது. 453 பாதுகையே பரமனோனை பக்குவமாயணைத்தபடி பவித்திரமாம் வேள்வியதன் அபிசரவே அமருகின்றன் காமத்துடன் சாமமெனும் வேதங்கள் காத்தொழிவோர் சதங்கை ஒலிகளையே எழுப்புகின்ற ஜல் 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 சதங்கை ஒலிகளையே எழுப்புகின்ற ஜல் 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 சதங்கை ஒலிகளையே எழுப்புகின்ற ஜல் 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 பாதுகையே பரமனுனை பக்குவமாய் அணைத்தபடி பவித்திரமாம் வேள்வியதில் கவி பெறவே அமருகின்ற தர்மபத்னியோடு தர்மபத்னிகளோடு மறைவல்லார்கள் சமணம் சொல்லக்கூடிய மூன்று வேலைகளை செய்யக்கூடிய வேள்விகளை செய்கிறார்கள். சாமவேதத்தோடு செய்கிறார்கள். சோஸ்திரம் சஸ்திரம் என்ற யாக மந்திரங்களோடு செல்லுகிறார்கள். அப்பொழுது இந்த வேதங்கள் போல இருக்கிறதாம் இந்த பாதுகா நாதம் என்று இங்கே குறிப்பிடுகிறார். 454 பாசனத்திலே ஒவ்வொரு அடியாலும் உணர்த்துவது இதுதானே உத்தமனடியினைகள் உலகத்தின் பாதுகாப்பு. ஒவ்வொரு அடியாலும் உணர்த்துவது இதுதானே உத்தமனடியினைகள் உலகத்தின் பாதுகாப்பு. வேதங்கள் அடி காட்டும் வேள்வியன் தன்னைத்தான் விமலனின் பாதமலர் அடி ஒலி காட்டிடுமே. வேதங்கள் அடி காட்டும் வேள்வியன் தன்னைத்தான் விமலனின் பாதமலர் அடி ஒலி காட்டிடுமே. வேதங்கள் சொல்லுகின்றன. ஸ்ரீமன் நாராயணா சரணம் சரணம் பிரபித்தே என்று அவன் திருவடிகளே கதி என்று சொல்லுகிறது. அதைதான் பாதுகையும் சொல்லுகிறது. ஒவ்வொரு அடியாலும் உணர்த்துவது இதுதானே உத்தமன் அடியினைகள் உலகத்தின் பாதுகாப்பு. வேதங்கள் அடி காட்டும் வேள்வியன் தன்னைத்தான் விமலனின் பாத மலர் அடி ஒளி காட்டிடுமே. எனவே பாதுகா நாதமும் வேதங்களும் ஒரே குரலில் கோஷிக்கின்றன. பாதுகை ஒலியிலிருந்து வேதங்கள் கற்றுக்கொண்டனவா, வேத ஒலியிலிருந்து பாதுகை கற்றுக்கொண்டனவா என்று சொல்ல முடியாது. அப்படி இரண்டுமே சமமாக கூட சொல்லலாம் என்று சொல்லுகிறார்கள் பெரியவர்கள். 455 பேசுகிறார். பாதுகையே பரமனவன் பாம்பனையை விட்டுவிட்டு பக்தரின் பயமழிக்க நின்னுடனே புறப்படுவார். பாதுகையே பரமனவன் பாம்பனையை விட்டுவிட்டு பக்தரின் பயமழிக்க நின்னுடனே புறப்படுவான். நின்னொலியே முன்னொலியாம் பின்னொலிகள் அனைத்தும் நின்னொலியின் எதிரொலியே சங்கின் நாதமதும். நின்னொலியே முன்னொலியாம் பின்னொலிகள் அனைத்தும் நின்னொலியின் எதிரொலியே சங்கில் நாதமதும். பாதுகை நாதத்தையும் சங்கின் நாதத்தையும் ஒப்பிட்டு பார்க்கிறார். கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ திருப்பவள செவ்வாய்தான் சித்தித்திருக்குமோ மறுப்புசித்த மாதவன் தன் வாய்ச்சுவையும் நாற்றமும் விருப்புற்று கேட்கேன் சொல்லாய் வெண் செங்கே என்று சங்கரையா உன் செல்வம் சால அழகிதே என்றெல்லாம் கோதை பிராட்டி கொண்டாடக்கூடிய அந்த சங்கு ஒலி எழுப்புகிறதாம். அந்த ஒலி பாதுகாநாதத்தின் எதிரொலியாகத்தான் இருக்கிறது என்று சொல்கிறார். முதல் ஒலி பாதுகை ஒலிதான் என்று இங்கே காட்டுகிறார். கற்றுக் கொடுத்தது பாதுகைதான் என்று கூட சொல்லுகிறார்.
ஆதிசேஷனை விட்டு பகவான் ஏச நாராயண ஸ்ரீவான் சீராகமலி கேதனா நாகபரியும் கம்சுஜே அகதோ மகதாபுரியும் அயோத்தியாபுரியும் என்று எம்பெருமான் துஷ்ட நிகிரகசித்த பிரிபாலத்து கிளம்புகிறான். அப்படி கிளம்பும் பொழுது அந்த பாதுகா தேவி ஒளி எழுப்புகிறாள். சங்கம் எப்படி இருக்கிறது? கணவம் போல் இருக்கிறது, ஓம் என்று சொல்வது போல இருக்கிறது. அதனுடைய வடிவம், அதனுடைய ஒளி பாதுகைக்கும் பொருத்தமாக இருக்கிறது என்று சொல்லி அந்த சங்கு ஒளி தானே ஒலிக்கவில்லை, பாதுகையின் ஒளியை கேட்டுவிட்டு எதிரொலியாக ஒலிக்கிறது என்று இங்கே குறிப்பிடுகிறார். எனவே இந்த 455வது பாசுரத்திலே சங்கத்தையும் பாதுகத்தையும் சங்கமமாக்கி பேசுகிறார். 456வது பாசுரம் தமிழ் வேதமாகிய மாறன் சடகோபனுடைய திருவாய் மொழியை ஒப்பிட்டு பேசுகிறார். இங்கே திருவாய் மொழி நம்மாழ்வார் மகிழம்பூ ஆபரணங்கள் வாசனை எல்லாவற்றையும் நினைத்து இங்கே அற்புதமாக அனுபவிக்கிறார் சுவாமி. பாதுகைக்கு சரீரமே நம்மாழ்வார், அல்லது நம்மாழ்வார் சரீரமே பாதுகை. அதனால் இங்கே மாறனை சடகோபனை குருகூர் முனியை எண்ணி பாதுகையை ஒப்பிட்டு பார்க்கிறார். பாதுகையே நீ மாறன் வடிவதனால் தமிழ் மனமே மீதூர வனடிகள் மலமனமும் மறைமனமும் தெளிவடையத்தேசுடனே மகிழ மலர் மனம் பரவ ஒளிகளதின் ஒருமையினால் உயர்ந்தனவே மறைப்பொருளே. பாதுகையே நீ மாறன் வடிவதனால் தமிழ் மனமே பாதுகையே மாறன் வடிவு வியாசாய விஷ்ணுரூபாயம் வியாசரூபாய விஷ்ணுவன் சொல்வது போல பாதுகை வேறல்ல, நம்மாழ்வார் வேறல்ல, குருகை நாதன் குறைகடல் காப்பதே என்பான் கம்பன். பாதுகையே நீ மாறன் வடிவதனால் தமிழ் மனமே மீது அவனடிகள் மலர் மனமும் மறைமனமும் தெளிவடைய தேசுடனே மகிழ மலர் மனம் பரவ ஒளிகளதின் ஒருமையினால் உயர்ந்தளவே மறைப்பொருளே. வேதங்கள் திவ்ய பிரபந்தங்கள் வேதம் தமிழீத மாறன் அந்த வேத ஒளிகள் எம்பெருமானுடைய திருவடி தாமரை மகரந்தங்கள் போல பாதுகையிலே ஒட்டிக் கொள்ளுகின்றன. அதனாலே மறுபடியும் இந்த மனமானது பாதுகா நாதத்தினுடைய ஒளியைச் சேர்ந்த அந்த ஈர்ப்பு மீண்டும் வேதத்தையும் பாதிக்கிறது. இமாந்த மகாதேசிகன் தமிழையை மறுபடியும் வேதமாக்கி மறைப்பொருளாக்கியிருக்கிறார். தமிழ் மறையை வடமறையாக்கியிருக்கிறார். சாதாரணமாக மொழிபெயர்ப்பு என்றால் வடமொழியில் தமிழ் செய்வார்கள். ஆனால் நம்முடைய சுவாமி தமிழிலிருந்து வடமொழிக்கு செய்திருக்கிறார். நம்மாழ்வார் பெருமையை உணர்த்தியிருக்கிறார். அப்படியாக இங்கே மாறனை பற்றி அருமையாக பாதுகையே நீ மாறன் வடிவதனால் தமிழ் மனமே நீரூர் அவனடிகள் மலர் மனமும் மறைமனமும் மகிழம்பூ பகுலாபரண பெருமாள் அல்லவா, அந்த மகிழ மலரையும் இங்கே நினைத்து பார்க்கிறார். தெளிவடைய தேசுடனே மகிழ மலர் மனம் பரவ ஒளிகளதின் ஒருமையினால் உயர்ந்த நவியை மறைப்பொருளே. வேதம் தமிழ் செய்தார், தமிழ் உயர்ந்தது. தமிழ் பொருளை மறுபடியும் வேதத்தையோடு பொறுத்து பார்க்கிறார்கள். வேதம் மீண்டும் புலி உருகிறது. தெளியாத மறை நீளங்கள் தெளிகின்றோமே என்று பேசுவார் சுவாமி. 457வது பாசுரம்
பாதுகையே பரமனவன் வெற்றி உலாக் கண்டிடவே பாங்கான சருத்ரிவில் உன்னுடனே புறப்படுவன் பாதுகையே பரமனவன் வெற்றி உலாக் கண்டிடவே பாங்கான சரத்ருதிவில் உன்னுடனே புறப்படுவான் நின்னொழியில் இனிமையினால் பொருட்செறிவால் அன்னங்கள் தன்னிடமே விட்டுவிட்டு பொன்னரங்கம் புறப்படுமே நின்னொழியும் இனிமையினால் பொருட்செறிவால் அன்னங்கள் தன்னிடமே விட்டுவிட்டு பொன்னரங்கம் புறப்படுமே பாதுகையே பரமனவன் வெற்றி உலா கண்டிடவே காவேரி மணிலே ரங்கநாதன் சரத்காலம் ஐப்பசியும் காத்தியும் சரத்காலம் என்பார்கள். அங்கே ராஜஹம்சங்கள் நாத பயிற்சிக்காக பாதுகா நாதத்திற்காக நாத பயிற்சி பெறுவதற்காக வருகின்றனவாம். அதை ராஜஹம்சமாகிய பெரியோர்கள் வருகிறார்கள் என்று குறிப்பிடுகிறார்கள். ரஜோகணமும் தமோகணமும் அழிந்து சத்துவகுணம் மேலோங்குவதற்காக வருகிறார்கள் என்று சொல்லுகிறார். சத்சங்கத்துவே நிச்சங்கத்துவம் என்பதனாலே அப்படி அந்த அம்சங்கள் எல்லாம் வந்து இந்த ஒலியை கேட்டு மீண்டும் அது எம்பெருமானை இந்த நாத ஒலியினால் ஈர்க்கப்பட்டு அடைகின்றன. இங்கே பொருத்தமாக இருக்கிறது அடியார்கள் எல்லாம் பரமஹம்சர்களாகிய மிகச்சிறந்த எம்பெருமானின் நீக்கமரு அடியார்கள் கோதில் அடியார்கள் எம்பெருமானை அடைவதற்கு இந்த பாதுகா நாதம் உதவுகிறது என்றும் கொள்ளலாம். அற்புதமான பாசுரமாக அமைந்திருக்கிறது. பாதுகையே பரமனவன் வெற்றி உலா கண்டிடவே பாங்கான சருத்ருவில் உன்னுடனே புறப்படுவார் நின்னொழியும் இனிமையினால் பொருட்செறிவால் அன்னங்கள் தன்னிடமே விட்டுவிட்டு பொன்னரங்கம் புறப்படுமே. ஆஞ்சநேயனுடைய அருமையான வார்த்தையை கேட்டு இலங்கையை விட்டு எப்படி ராவண சம்பந்தத்தை விட்டு ராம சம்பந்தத்திற்கு வீஷன் கிளம்பினானோ அதுபோல இந்த அன்னங்கள் எல்லாம் ரங்கநாதனை சேவிக்க கிளம்பிவிட்டன என்றும் கொள்ளலாம். 458 பாசனம் அடுத்தது. இதிலே பாதுகை ராஜஹம்சங்களை கவர்ந்தன என்று சொல்லும் பொழுது ராஜஹம்சம் என்று சொன்னால் பரஹம்சங்கள் என்று சொல்லி ஆச்சார்களை குறிப்பதாக கொள்ளலாம். இங்கே சீடர்களை அந்த பாதுகா நாதமாக திருத்துகிறது என்று 458 பேசுகிறார். கோயிலுக்குள்ளே ரங்கநாதன் தோட்டம் நடபாவி அன்னங்கள் அமைதியாக உலா வருகிறான் எம்பெருமான். ஆனந்த ரங்கன் பரிமள ரங்கன் பொன்னரங்கன் தென்னரங்கன் எண்ணரங்கன் அவன் அந்த புலம் எழுந்துள்ள போகிறான். அவருடைய திருவடிகளிலே பாதுகை மண்டி கிடக்கிறது. அரங்கனவன் அவை விட்டு அந்த புறம் எழுந்தருள அரங்கனவன் அவை விட்டு அந்த புறம் எழுந்தருள தனியாளன்னவன் தாழ்கள் தரித்திட்ட பாதுகையே தனியாளன் அவன் தாள்கள் தரித்திட்ட பாதுகையே முரல்கின்றவன் ஒளியோ முரல்கின்றவன் ஒளியோ வெற்றியனும் எச்சரிக்கை ஜெய விஜயபவா ஜெய விஜயபவா முரல்கின்றவன் ஒளியோ வெற்றியனும் எச்சரிக்கை முகுந்தனவன் முருவலுடன் எழுந்தருள்வான் பள்ளியறை ஜெய விஜயபா என்று எம்பெருமான் போர்க்களத்திலே வெற்றியோடு வருகிறான். இங்கே பள்ளியறையை போகும்பொழுது இது என்ன போர்க்களமா இங்கே ஏன் ஜெய விஜயபா என்று சொல்லுகிறார். ஒருவேளை ஊடல் என்ற போர்க்களத்திலே எம்பெருமானை நீயே வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லுகிறானோ என்று கூட தோன்றுகிறது.
அரங்கன வண்ணவையுற்று அந்த புறம் எழுந்தருளே. அதிலும் ஒரு நயம் இருக்கிறது. உடலிலே தோற்றவர் வென்றார், வென்றவர் தோற்றார் என்பதனாலே நீ தோல்வியுற்று வெற்றி பெற வேண்டும் என்று கூட சொல்லுகிறாரோ என்று கூட மிக நுண் நயமாக அனுபவிக்கலாம். அரங்கனவன் அவை விட்டு அந்த புறம் எழுந்தருள தனியான தாழ்வில் தரிச்சிட்ட பாதுகையே முரல்கின்ற உன் ஒலியோ வெற்றி எனும் எச்சரிக்கை முரல்கின்ற உன் ஒலியோ வெற்றி எனும் எச்சரிக்கை முகுந்தனவள் முருவருடன் எழுந்தருள்வான் பள்ளியறை முகுந்தனவள் முருவருடன் எழுந்தருள்வான் பள்ளியறை பாதுகாராகம் பெரிய பெரிய கச்சேரிகளிலே இந்த ஸ்ருதி என்பது அடிநாதமாக எப்போது இருந்து கொண்டே இருக்கும். அது மட்டும் விட்டு போகாது. கச்சேரி துவங்குவதற்கு முன்பே அந்த ஸ்ருதி ஆரம்பித்து கச்சேரி முடிந்த பிறகும் ஒரு சில மணிச்சுளிகள் வினாடிகள் அந்த ஒளி இருக்கும். எனவே இறுதியிலே முடிவது அந்த ஸ்ருதி தான். அதுபோல பாதுகை என்பது எம்பெருமானை விடாமல் இருக்கும். முடிவில் காலமெல்லாம் உடனாய் மண்ணி இருக்கும். எனவே அரங்கனவன் அவை விட்டு அந்த புறம் எழுந்தருள தனியான தாழ்வில் தரித்திட்ட பாதுகையே முருள்கின்றவும் ஒலியோ வெற்றியனும் எச்சரிக்கை முகுந்தனவன் முருவலுடன் எழுந்தருள்வான் முகுந்தனவன் முருவலுடன் எழுந்தருள்வான். பாதுகாநாதம் ஜெயகோஷம் போடுகிறது. பரியங்காசனம் கொத்து விளக்கரிய கொட்டுக்கால் கட்டின் மேல் மெச்சென்ற பஞ்சசயனம். அங்கே எம்பெருமான் பள்ளியறையை நாடுகிறான். அப்பொழுது நாதமானது எங்கவி ஜீபா என்ற மங்கள கோஷம் இடுகிறது. 460வது பாசுரம் குரலோசை யமுனை கரையிலே 500,000 பெண்களையும் இழுத்தது. ராசலீலை நடந்தது. அங்கே கோபிகா கீதம், வேணு கீதம் இதெல்லாம் அற்புதமாக சுகபிரம்மம் அனுபவிக்கிறார். இங்கே 460வது பாசுரம் நாத பத்ததி நாத படலத்திலே அந்த கோபியர்கள் வந்ததற்கு குரலோசை மட்டும் காரணம் அல்ல, பாதுகா தேவியினுடைய மணி ஓசையும் பத மணிகளுடைய ஓசையும் காரணம் என்று கூறுகிறார். கோபிகைகள் ஆயிரவர் குடும்பக் காவல்தனை மீறி கோவலனின் குரலோசை மயக்கிடவே பின்தொடர்ந்த பாதுகையே உன்னாதம் குடலுடனே கலந்து வந்து பாவையரை யமுனமே படுக்கையிலே நடத்தியது. குரலோசை மட்டுமல்ல நாத ஓசையும் உண்டு என்று பேசுகிறார் வெங்கடநாதன். கோபிகைகள் ஆயிரவர் குடும்ப காவல்தனை மீறி கோபிகைகள் ஆயிரவர் குடும்ப காவல்தனை மீறி செல்லக்கூடாது என்று கட்டுப்பாடிட்டு வச்சிருக்கிறார்கள். கோபிகைகள் ஆயிரவர் குடும்ப காவல் தனி மீறி கோவலனின் குடலோசை மயக்கிடவே பின்தொடர்ந்தார் கோவலின் குடலோசை மயக்கிடவே பின்தொடர்ந்தார் பாதுகையே உன்னாதம் குடலுடனே கலந்து வந்து பாவையரை யமுனை மன படுக்கையிலே நடத்தி கேட்ரிஸ்ட் கையாவுக்கு என்றெல்லாம் சொல்லுவார்கள் விஞ்ஞானத்திலே. அந்த குடலோசை மட்டுமல்ல நாத ஓசையும் அவர்களை வேகப்படுத்தியது, அந்த போதையை அதிகமாக்கியது என்று பேசுகிறார். பாதுகையே உன்னாதம் குடலுடனே கலந்து வந்து குழல்நிது யாழ்ந்து என்பதம் மக்கள் மழைச்சொல் கேளாதவர் என்று குழையும் யாழையும் பேசுவார்கள். ஒருவேளை இது யாழ் ஓசையாக கூட இருந்திருக்கலாம். யாழ் ஒலி போல வீணாநாதம் போல இந்த நாதம் பாதுகா நாதம் இருந்தது போல தெரிகிறது. அது கலந்து வந்து சர்வதர்மான் பரித்தியஜ மாம் ஏக்கம் சரணம் பிரஜ என்று கண்ணன் கீதையிலே சொன்னது போல இந்த பாதுகா நாதம் எல்லாவற்றையும் விட்டு விடுங்கள்,
மின்னில மண்ணுயிர கைகள் என்னுமிட சீரை உண்ணுமீரே நேர்மதென்றிவை வேர்மூதல் மாய்த்தீரை சேர்மின் உயிர்க்கது நேர் நிறையிலே சொல்வது போல கோபிகளில் ஆயிரவர் குடும்ப காவல் தனி மீறி கோவலனின் குழலோசை மயக்கிடவே பின்தொடர்ந்த பாதுகையே உண்ணாதம் குழலுடனே கலந்து வந்து பாவயரை யமுனை மனப்படுகையிலே நடத்தியது. இப்படியாக நாத பத்தியிலே அருமையாக நாதம் ஒவ்வொன்றும் எப்படி எம்பெருமான் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் நமக்கு செய்து செல்வது போல இங்கே பாதுகா நாதம் ஒவ்வொரு பாசுரமும் அற்புதமான அனுபவங்களை கொடுத்துக் கொண்டிருக்கிறது. 451 நாரதர் தன் வீணையை மீட்காமல் பாதுகாநாதத்திலே ஈடுபட்டார் என்று பேசியது, பெண்மணிகள் கைவலைகள் குலுங்க பாதுகா மணி ஒலி கேட்டு ஓடி வந்தார்கள் என்று 452 குறிப்பிட்டது. 453 சோத்திரர்கள் சொல்லக்கூடிய வேதம் வல்லார்கள் அந்த அவிசை யாகத்திலே எம்பெருமான் தெரிகின்ற நிலையிலே வேதங்களை இசைத்தார்கள். அந்த வேதங்கள் அந்த இசை பாதுகாநாதத்திலிருந்து வெளிப்பட்டது என்று பேசுகிறார். 454 பாதுகா ஒலிதான் வேதத்திற்கு வழிகாட்டி என்று பேசுகிறார். வேதம் சொல்லுவது போல பாதுகா நாதமும் பகவானே சரண் பகவானே சரண் என்று அவனே பரன் என்று கூறுகிறது என்று சொல்லுகிறார். 455 சங்கும் பாதுகா நாதத்தினுடைய எதிரொலிதான் என்று கூறுகிறார். 456 மகிழமலர் மனம், மறை மனம், திருவாய் மொழியின் மனம், அத்தனையும் இந்த பாதுகை மனத்தோடு இணைந்து வேதத்திற்கு பெருமை சேர்க்கின்றன என்று பேசுகிறார். 457 ராஜஹம்சங்கள் எல்லாம் பாதுகா நாதத்திலே மயங்கின என்று சொல்லுகிறார். அதனாலே எம்பெருமான் திருவடியை அடைய விரைந்தன என்று சொல்லுகிறார். 458 பாதுகை பரமனோடு உலாவும் பொழுது அங்கே ஒரு அற்புதமான காட்சியை நாம் பார்க்க வேண்டும். அதை இங்கே சேர்த்துக் கொள்ள வேண்டும். 458 பாசுரத்திலே ஒரு அருமையான கருத்தை சொல்லுகிறார். மலர் வனத்திலே தோட்டத்திலே பாதுகை பரமனுடன் உலாவுகிறது. அப்பொழுது அந்த சீடர்களை ராஜஹம்சங்களை எப்படி கவர்ந்ததோ அதுபோல அங்க ராஜமன்ற ஆச்சாரியை குறிக்கும் என்று சொன்னோம். இங்கே சீடர்களை திருத்துகிறதாம். ஏற்கனவே பார்த்தோம்னா சரியாக அந்த ஒலிகள் அந்த சீடரத்திலே வெளிப்படாவிட்டால் அதை திருத்துகிறது என்று பார்த்தோம். இங்கே எப்படி சொல்லுகிறார் என்றால் ரொம்ப அழகாக, பரிமள ரங்கனவன் பதலகங்கள் வெண்ணொலியே பட்டு மேலாடையன ஒளிரும் நின்மீது. அந்த பாதுகையை ஆச்சாரியனாக சொல்லி அந்த பாதுகை மேலே எம்பெருமானுடைய திருவடி நகங்களுடைய சத்துவ ஒளி பரவுகிறது. அவன் பரிமள ரங்கன், அவன் மனமுள்ள ரங்கன், மணவாளன். அவனுடைய பதலகங்களிலே வெண்ணொலி சத்துவ ஒளிச்சுடர் வெளிப்படுகிறது. அது பட்டு மேலாடை போல, மேல் உத்திரியம் போல விளங்குகிறது. அந்த பட்டு மேலாடை உத்திரியத்தை போட்டுக் கொண்டிருக்கும் ஆச்சாரியன் போல அங்கே பாதுகை தேவி ஒளிர அருகிலே ஒட்டிய சீடர்களை அந்த பாதுகா தேவி தன் நாதத்தால் திருத்துகிறார் என்று இங்கே அருமையாக பேசுகிறார். அந்த பாசுரத்தை நினைவுக்காக மீண்டும் நாம் பார்க்கிறோம்.
பாதுகையே மல்வனத்தில் பரமனுடன் உலவுகிறாய். பரிமள ரங்கன் அவன் பதனகங்கள் விண்ணொளியே பட்டு மேலாடையன ஒளிரும் நின் மீது ஒட்டிய சீடர்களை உன்னொலியால் திருத்துகிறாய். 459 அந்த புறத்திலே அரங்கு நிற்க அவனுடைய திருத்தாள்களிலே உள்ள பாதுகையானது ஜெய விஷயம், ஜெய விஜயபவா, ஜெய விஜயபவா என்று வெற்றி கோஷம் முழங்குகிறது. அதை பும் முழுவதும் கேட்டுக் கொண்டிருக்கிறான் எம்பெருமான் என்று குறிப்பிடுகிறார். 460 ஏற்கனவே சொல்லியது போல கண்ணன் கொள்ளோசை மட்டும் ஓவியர்களை யமுனை நதிக்கரைக்கு அழைத்து சென்று விட அழைத்து வந்து விடவில்லை. அதனோடு பாதுகா நாதமும் பக்கபலமாக இருந்து என்று சொல்லுகிறார். இப்படியாக நாத பந்ததி தொடர்ந்து அனுபவிக்க இருக்கிறோம். அந்த வேதாந்த தேசிகனின் நாதாந்த அற்புதங்களை தொடர்ந்து அனுபவிப்போம். மங்களம் கோசலேந்திராய மதனீய குணாத்பயே சக்கரவர்த்தி தனோஜாய சர்வபூமாய மங்களம். சிறந்திடும் ஞான சிங்கம் சீர்மிகும் குணங்கள் கோட்டம் வேதாந்த குருவாய் தோற்றம் வெங்கடநாதன் கோதி லட்சுமி வல்லப சங்கல்ப வல்லபாய மகாத்மனே ஸ்ரீமத் விகணசே பூயாத் நித்ய ஸ்ரீ நித்ய மங்களம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.